ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று விழாவிலே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டூர் போகிறோம், கருணால் டூர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷம், சாரி ரொம்ப வருஷம் இல்லை, ரெண்டு மூணு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் வந்து டூர் போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து ரெகுலராக வந்து போயிட்டுருப்போம், ஃபேமிலி டூர் தான் அது வந்து. ரெகுலராக பொங்கல் கழிச்சு, மாட்டு பொங்கல் கழிச்சு அன்றைக்கி நைட்டு வந்து கிளம்பி போனால் ரெண்டு நாள் டூர், ஒரு நாள் டூர், அப்படியே வருஷத்துக்கு தகுந்த மாதிரி போவோம். இந்த வாட்டி வந்து மூணு வருஷம் வந்து கொரோனான்றதுனால நாங்கள் வந்து போகலை, அதான் இந்த வருஷம் தான் போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும், ஆனால் இந்த ஒரு நாளில் இந்த மூணு வருஷத்துக்கு சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தலாம் சொல்லிட்டு போகிறோம். எடுத்தானுமா போயிட்டு ஜாலியாக அங்கே போயிட்டு என்ன நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அப்புறம் அம்மாவோட ட்ரெஸ்ஸு, பாப்பாவோட எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு தேவையான புளி சாதத்தையும் கிண்டி எடுத்தாச்சு. அப்படின்னா ஐயோ, செம குளிர் வேறு, இந்த குளிரில் என்ன பண்ண போகிறோம்னு தான் தெரியல. எதுவாக இருந்தாலும் பார்த்தலாம், பஸ்ஸு வந்தோடனே கால் கை நிற்கவே நிற்காது, அது மட்டும் நல்லா தெரியும், அந்த அனுபவம் வந்து இன்னும் இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸெலாம் செம்ம டான்ஸ் வேறலாம் இருக்குது, ஏன்னா விட்டாம இந்த ஒரு மூணு வருஷமாக போகல இல்லையா, மூணு வருஷத்துக்கு சேர்த்து இந்த வாட்டி ஆடினாலும் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆடெலாம் வராங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். அது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ போனால் தான் எப்படி இருக்கு போகுது தெரியல, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்களோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நைட்டு பஸ்ஸில் ஏறணும், நாங்கள் ஒரு மணி சாரிலாம் கட்டிட்டு நைட்டி வந்து போட்டேன், ஏன்னா காலையிலே வந்து எங்கேயுமே போக மாட்டோம், போய் குளிச்சுட்டு தான் எங்கே இருந்தாலும் போகலாம்னு சொல்லிட்டு நைட்டி போட்டே வந்துட்டேன் நான். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது, நைட்டு ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு 12 மணிக்கு தான் நாங்கள் தூங்கவே ஆரம்பித்தோம். அப்புறம் தூங்கினாங்க எல்லாமே தூங்கிட்டாங்க 12 மணிக்கெலாம். ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வேளாங்கண்ணிக்கு போகிறோம். ஆமாம், குளிச்சுட்டு இப்போ வந்து கோயிலுக்கு தான் போயிட்டு வருவோம். வேளாங்கண்ணியில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள், அப்படியே ஒரு ஒரு ஊராக ஒரு ஊராக போயிட்டே இருப்போம். எங்கள் பர்த்டே ட்ரெஸ்லாம் வந்து வேளாங்கண்ணி தான் போகணும்னு இருக்கு போல. ஆமாம், இங்கே தான் போகலாம். மாட்டு பொங்கல் இல்லை, பொங்கல் ட்ரெஸ்ஸு ஒரு வழியா இந்த நேரத்துல யாராவது குளிப்பாங்களா? நாங்க வந்து குளிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி வந்து 20 ரூபா, சுடு தண்ணி வந்து 50 ரூபா. 50 ரூபாயா? நாங்க பச்சை தண்ணி தான் குளிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க இவ்வளவு காலைல வேகமா நடந்து போயிருக்கீங்க? கோயிலுக்கு பாக்க போறோம், எல்லாம் குளிச்சுட்டு, சில பேர் சுடு தண்ணி குளிச்சாங்க, சில பேர் பச்சை தண்ணி குளிச்சாங்க. அது எத்தனை வட்டம்? எவ்வளவு கோட்டிங் பண்ணியா? வாமுஜிலி நிறைய கோட்டிங் தான், சாதா வெறி பவுடர் மட்டும் தான் பூசணும். அதான் பண்ணிடல, அப்படிதான் இருக்கும். எதுவும் பூசல, குளிச்சுட்டு டக்குனு மேக்கப் பண்ணி நம்ம கோயில தான் பாக்க போறோம். வேளாங்கண்ணி கோயிலா? வாங்க பாக்கலாம். மற்றொரு விலங்கை பற்றி அக்கறை கொள்ளார், சட்ட திட்டங்களை தூக்கி பிடிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மனிதத்தை தூக்கிப்பிடுகிறார். ஒரு வழியா வேளாங்கண்ணிக்கு வந்து கடல் கரைக்கே வந்தாச்சு, ஜாலியா இது வந்துட்டு இருக்காங்க எல்லாம். காலைல கெடி பேசுதே கேட்காதுமா, எனக்கே கேட்கல, போட்டு எடுத்துக்கலாமா? இங்க 10 ரூபான்னு போர்டு வச்சிருந்தாலும் அந்த கடவுள பூந்துருது. 10 ரூபா கடை தான் போர்டு வச்சிருக்காங்க, உள்ள 30 ரூபா 40 ரூபா ரேட்ல. இப்போ வந்து 10 ரூபா ரேட் இருக்கு, இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா கடை உள்ள பார்த்தோடனே ஒரு கூடையை தூக்கிட்டாங்க, தூக்கி ரெண்டு பொருள் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இப்ப எது எதுலாம் இருக்கோ நானும் பொறி பொறி போடுவேன், அவங்களும் அவங்களுக்கு தேவையான எடுத்து எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இதான் நாங்கள் வந்து டூர் வந்து ஃபஸ்ட்டு வாங்குற இடம், பொருள் வாங்குற இடம் இதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் போக போக அந்தந்த ஊரில் என்னென்னலாம் ஃபேமஸோ அப்படிலாம் போய் அங்கங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ம், ஸ்டார்ட் பண்ணுங்க. கீச்சைன் ஒன்று வாங்கிக்கிறேன் எனக்கு, அது ஆமாம் இன்னும் நீ எதுவும் வாங்கின மாதிரி தெரியலையே. கிட்டமாக வாங்கிக்கிறேம்மா, ரெட்டிலாம் சூப்பராக போகும். அதுல ரெண்டு மூணு பொருள் வாங்கிட்டு போயிடலாம், ஒரே காலையில் வாங்க முடியல அதனால. என்ன போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டீங்க போல? வீடியோ பொங்கல் செலிப்ரேஷன் இருக்காங்க.
நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு பேர் நாங்கள் செல்ஃபி தான் அதிகமாக எடுத்துறாங்க, நின்று நான் ஃபோட்டோ தான் அதிகமாக எடுத்துருவேன். ஜாலியாக இருந்து பார்க்கறதுக்கு எல்லாம் இப்போ வந்து நம்ம என்ன ஊர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வேளாங்கண்ணிலேருந்து இப்போ வந்து திருநள்ளா ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்பெஷலாக ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். சிவகோயில் சனீஸ்வரர் சனீஸ்வரன் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரமா நம்ம ஆட்டோவில் போகணும். பிளான் பண்ணதுக்கு ஆட்டோவில் போக நடந்து போனால் தான் புண்ணியமா. அப்படி உசுபேத்தி உசுபேத்தி எங்களை வேலை கூட்டிட்டு மாறீங்க. அப்படி இல்லம்மா, ஃபர்ஸ்ட் அப்படியே சொல்றாங்க நடந்து போனாதான் புண்ணியம், கிட்டதான் ஒரு மேல் கிட்டதான் சொல்றாங்க. அதெல்லாம் சொன்னதை நம்பி நடந்து வரோம். உங்களை நம்பி எத்தனை ஜீவன் முன்னாடி நடந்து போகுது பாருங்க. சந்தியெல்லாம் நடக்கவே நடக்காது, ஆனால் அதெல்லாம் கூட நடந்து போகிறாங்க. போங்க போங்க, எதை முடிவு பண்ணிட்டீங்க நடக்க வச்சு கூப்பிட்டு போகணுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய மீன் பாருங்க, ஆள் வந்து நிற்கிறாங்கன்னு. ஆள் இருக்காங்க, ஆள் எல்லாம் வராங்கன்னு கூட பயப்படாம இவ்வளோ தைரியமா மேய்ஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு அர்ச்சனை ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிறது இவ்வளோ உத்தரவு ஒருத்தவங்கிட்ட கேக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவை அர்ச்சனை பண்ண தேவையான பொருள் வாங்கிக்கினேன். பின்னாடி எல்லாம் கடைக்காரர்கிட்ட பேரம் பேசிட்டு ஒரு வழியாக வாங்கிட்டு வராங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கோம். நம்ம பின்னாடி அப்படி போயிட்டு கேட்டேன். இது வந்து கோயில் காளை மாடு, கோயில் காளை கோயிலுக்கு விட்ட மாடு, அது கோயிலுக்கு கோயிலில் இருக்கிற யானை. அவ்வளோ பெரிய யானை முன்னாடி போய் பார்க்கலாம்ல. நாங்கள் கோயிலுக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் வந்தோம் இல்லையா, அந்த வழியில் போயிட்டு போனோம்னா 100 ரூபா கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமி பார்த்துட்டு போனோம்னாங்க. சரி அது எங்களுக்கு வேணாம் அப்படின்னா சுற்றி வர சொன்னாங்க, சுற்றி தான் வந்துடுவோம். அது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டைம் இருக்கு இல்லையா, அதனால அங்கேருந்து வந்து சுற்றிட்டு வந்தோம். சந்தியா உட்காந்துட்டாங்க, அவங்களால சுற்றி வந்து முடியல, டக்குன்னு உட்காந்துட்டாங்க. வண்டி சீஸ் ஆயிடுச்சு. இப்படி என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதாவது கேட்டுக்கு தானே வந்து பார்க்குறேன், நான் போய் பார்க்கல. ஸோ உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறேன். நிறைய தான் கட்டி வச்சிருக்கேன். இங்கேயும் ஒருத்தர் வண்டி நடக்க முடியாமல் இங்கேயும் ஒருத்தர் உட்காந்துட்டாரு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டு சாமி பார்க்கலாம். இதெல்லாம் சாமிக்காக நேர்ந்து விட்ட மாடு. கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம். இந்த மாதிரி நீட்டுக்கும் சாமி இருக்கு, ஆனால் எத்தனை சாமி இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியல. கலிய கம்பர், கலியர், சக்தி அப்படி சொல்லிட்டு நிறைய சாமியோட பேர் எல்லாமே மேலே மென்ஷன் பண்ணி இருக்கு. ஸோ நிறைய கோயிலுக்கு போயிட்டு இப்போ வந்து பஸ்ஸுக்கு தான் போகிறோம். போயிட்டு வர வழியில் இவங்க எல்லாம் பண்ணுற வேலையை பாருங்க, வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. சரண்யா முட்டை, இது என்ன பழுது, இது வந்து அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழம் ஒன்று, இந்த வெள்ளரிக்காய் ஒன்று. அது வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான், இது மட்டும் தான். அண்ணாச்சி பழம் சவுண்டே விட அவங்க சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க. செம காரம் ஃப்ரெண்ட்ஸ், திட்டிப்பிலேயே காரத்தை போட்டு சாப்பிட்றதுனால முதல்லாம் ரொம்ப எரியுது. என்னூர் கோயிலுக்கு வந்துக்கிறீங்க? என்னூர் கோயிலாம் திருமணச்சேரி சொல்றேன். 60வது கல்யாணம் பண்ணுற சாமி கோயிலாம் பந்தாசு சாமி நடை சாத்தி வச்சுக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, அதனால சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தாச்சு. இதோட 3வது கோயில் இது. ஆமாம், சாமி கோயில் நடைலாம் சாத்தி வச்சுருக்காங்க. மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கொரோனாவில் தான் நாங்கள் 3 வருஷமாக வரல. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னுமே வந்து டூர் முடியல. அடுத்து வந்து என்னென்ன ஊருக்கு போகிற சொல்லிட்டு சரியாக தெரியல. ஸோ எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த விலாகில் வந்து நம்ம என்ன ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து
இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கிராமத்துக்கு போன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே வந்து நல்லா வந்துட்டாங்க சலசல சல.